ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிமா சமையல். இன்றைக்கி வந்து ரமணிமா சமையலில் எங்கள் அம்மா வந்து ஸ்வீட் போலி தாங்க செய்கிறாங்க. இந்த ஸ்வீட் போலி எப்படி செய்கிறாங்கங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். வணக்கங்க, இன்றைக்கி ரமணிமா சமையலில் நம்ம உப்புட்டு செய்ய போகிறோம். உப்புட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு போலின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு செய்ய போகிற உப்புட்டு, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மைதா மாவு, மைதா மாவு ஒரு கப் இருக்குது. கடலை பருப்பு ஒரு கால் கிலோ, மைதா மாவு கால் கிலோ எடுத்துருக்கோம். வெல்லம் ஒரு உருண்டை வெல்லம் எடுத்துருக்கிறோம். ஏலக்காய், கடலை பருப்பை வந்து வேக வச்சு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறணுங்க. இப்போ மைதா மாவை பிசைஞ்சிக்க போகிறோங்க. லைட்டாக லூனு ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் போட்டால் போதும். பிசைய போகிறோம். வந்து கேசரி பவுடரு லைட்டாக போட்டுக்கிறோம். கடலை பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோங்க. அதுக்கும் வேக போடும்போது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டால் போதும். கடலை பருப்பை, நம்ம வெந்த கடலை பருப்பை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இப்படி நல்லா அரைச்சிக்கணுங்க. தண்ணி இல்லாத பருப்பு நம்ம நல்லா அரைச்சி தண்ணியை இப்படி எடுத்து உதிரியாட்ட வச்சுருக்குறோம். இருக்குங்க, இந்த மாதிரி இருக்குது. இப்போ வெல்லத்தை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா பிசைஞ்சு வச்சுருக்குறோம். இப்போ நல்லா இப்படி உருட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்படி லட்டு மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தட்டும்போது எடுத்து உருண்டை எடுத்து ஒன்றா அப்படியே போலி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாயிருச்சுங்க. இப்போ நம்ம உப்புட்டுக்கு எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். மாவு கொஞ்சம் ஒரு உருண்டை எடுத்து இப்படி நல்லா தட்டிக்கலாம். தட்டுனையுமே இனிப்பு பூரண உருண்டை பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து இப்படி நல்லா இது பண்ணிவிட்டு இப்படி மூட்டை மாதிரி இப்படி கட்டி வச்சுக்கிறணும். இதை எடுத்து திருப்பி இப்படி போட்டு இப்போ தட்டணும். ஆயில் தொட்டு இப்படி தட்டிக்கணும். தோசைக்கல் சூடேறிட்டு இருக்குங்க. நல்லா சூடேறினுமே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். கல் நல்லா சூடேறிட்டுருக்குங்க. நல்லா சூடேறினுமே கல்லை வந்து கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். கல் பெரிய கல்லுனால கொஞ்சம் ரெண்டு போட்டிருக்கோம். இப்படியே கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா அப்புறமா திருப்பி விடணும். நல்லா இது கொஞ்சம் கலர் செவந்ததுமே இப்படி செவந்ததுமே எடுத்துக்கலாங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி உப்புட்டு செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் போலி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கடலைப்பருப்பும் வெள்ளமும் நம்ம சேர்த்துருக்கனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.